வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புது வீடியோவில் நம்ம சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கம்பெனி நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். என்னுடைய நேம் ராஜன். என்னுடைய பார்ட்னர் நேம் தினேஷ்குமார். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ண தள்ளிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்கலாம் மக்களே, நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மேங்களூர் டைல் ரூஃபிங் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இந்த மேங்களூர் டைல் ரூஃபிங் ஒர்க் நம்ம எந்த ஏரியாவில் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா சென்னை மயிலாப்பூரில் தான் பண்ணியிருக்கோம். சென்னை மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் பக்கத்து தெருவில் தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். இந்த மேங்களூர் டைலில் நம்ம என்னென்ன மாதிரி மெட்டீரியல் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த மாதிரி இந்த ஒர்க்கை நம்ம வடிவமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் நம்ம ரைஸ் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுடைய அளவு பார்த்திங்கன்னா 10 அடி வச்சுருக்கோம். இந்த சைடில் இருக்க போஸ்ட்டுடைய அளவு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து 8 அடி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா 2 அடி ஸ்லோஃபிங் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அந்த செவத்துலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் வந்து தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே எஜ்ஜிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 அடி ஸ்லோஃபிங்கில் வந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மேலே தூக்கி வைக்கிற நம்ம லிண்டல் பைப்புனாக்கா 4x2 பைப்பு வைக்கிறோம். இந்த 4x2 பைப் என்ன திக்னஸ் பார்த்திங்கனாக்கா 3mm திக்னஸில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா அப்போலோ பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? போஸ்ட் பைப் நம்ம பார்த்திங்கன்னா என்ன பைப் நம்ம வச்சுருக்கோம்னு பார்த்திங்கனாக்கா 2x2 ஸ்கொயர் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போஸ்ட் பைப்போட திக்னஸ் பார்த்திங்கன்னா 2mm திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 அடிக்கு நம்ம ஒரு பே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேங்களூர் டைலை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா 2x2 ஸ்கொயர் பைப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ராப்டர் பைப் எல்லாமே பார்த்திங்கனாக்கா 4x2 பைப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, எதுக்காக 4x2 பைப் யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 13 அடி சம்திங் இருக்கோங்க. 13 அடி 14 அடி சம்திங் இருக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஸ்லோஃபிங் கொடுத்துருக்கோம். 3 அடி ஸ்லோஃபிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேங்களூர் டைலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஸ்லோஃபிங் தான். இந்த மாதிரியான ஒரு ஸ்லோஃபிங் நீங்கள் வச்சிங்கன்னா தான் மேங்களூர் டைலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வாட்டமாக இறங்கி நல்லா ஸ்லோவாக ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செக்ஷனில் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லை ஒரு 4 போஸ்ட்டை நம்ம வச்சுருப்போம். எதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே சென்டர்லாம் போஸ்ட் வரக்கூடாது அப்படின்றதுனால வந்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வழி நடக்க போகிறதுக்கு வழி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா 4x4 போஸ்ட் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுதான் நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ராப்டர் நம்ம தூக்கி செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது ராப்டரை நம்ம தூக்கி செட் பண்ணிட்டோம். இந்த ராப்டருடைய திக்னஸ் பார்த்திங்கனாக்கா 2.5. ஓகேங்களா? 2.5mm திக்னஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போலோ பிராண்டட் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் எல்லாத்துக்குமே ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா 2வது ரேப்டர் நம்ம வச்சிட்டோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நூல் கட்டியிருக்கோம். நூல் கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா ரேப்டரையும் நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து ரேப்டர் வைக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நூல் நம்ம எதுக்காக கட்டுறோம்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்க பாட்டம் லெவல் எல்லாமே வந்து சேமாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து நூலை கட்டுறோம். கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா நூல் கட்டி தான் வைக்கணும். நூல் கட்டி வச்சால் தான் நமக்கு வந்து சின்ன சின்ன ஒரு அப்டவுன் இருந்தால் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனாக்கா இப்போ நம்ம வந்து மேலே வந்து பர்லிங் போட்டு அதுக்கு மேலே ஓடு போடுவோம். லைட்டாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அலாலாலையாக போயிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரியான நீங்கள் மெத்தடில் வந்து ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுடைய ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய ஒர்க்கோடைய நீட்னஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி பாருங்கள், நீங்கள் வந்து வெல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கண்ணாடி போட்டு வெல்டிங் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக கண்ணாடி போட்டு கட்டிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிகினருக்காக தான் மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு பிகினர் ஃபேப்ரிகேட்டராக இருக்கீங்க, இந்த மேங்களூர் டைல் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடச்சாக்கா வாய்ப்பை மட்டும் தவற விடாதீங்க. எனக்கு தெரியாது, இல்லைங்க இந்த ஒர்க் பண்ணாதீங்க, நீங்கள் ஷீட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்ப்பை வந்து தட்டி கழிக்காதீங்க. ஓகேங்களா? வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக மேங்களூர் டைலில் வந்து ஒர்க் உங்களுக்கு தெரியலனாக்கா கண்டிப்பாக நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் எப்படிலாம் பண்ணலாம், என்னென்ன மெட்டீரியல் செக்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலும் நான் பார்த்திங்கன்னா A to Z வரைக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களால் எனக்கு ஃபோன் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். இல்லைனாக்கா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து எல்லாமே சொல்லிவிடுவேன். நீங்கள் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வாய்ப்பு கிடச்சாக்கா நீங்கள் அந்த ஒர்க்கை எடுங்க. உங்களுக்கான ஐடியா எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி நீங்களும் அந்த ஒர்க்கை கற்றுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய என்ன சொல்கிறதுங்க, நம்மளுடைய பாரம்பரியம் தாங்க இந்த மேங்களூர் டைல் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியம் தான். நம்மளுடைய பழைய காலத்து வீட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்களூர் டைலை வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா
எல்லா வீடியோ கட்டியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கேரளா பக்கமாக போயிடுச்சு. கேரளாக்காரங்க பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரியத்தை அவங்க மறக்காமல் இருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பர்லிங்கும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு நாங்கள் போட்டுட்டோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 33 அடி இருக்குங்க பர்லிங் எல்லாமே, ஓகேங்களா? 33 அடி இருக்கும் எல்லாமே. நாங்கள் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் போட்டு மேலே ஏற்றிட்டோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கி ஏற்றுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு வந்து இடம் இங்கே வசதியாக இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கீழே ஜாயின் போட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இடம் வசதியாக இருந்துச்சுன்னா நீங்களும் கீழே ஜாயின் போட்டு ஏற்றிக்கலாம். இல்லை மேபி இடம் வசதி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மேலே வச்சு ஜாயிண்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக தான் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பர்லிங் நம்ம வந்து போட போகிறோம், ஓகேங்களா? இந்த பர்லிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்லிங் நம்ம போடுறோம், ஓகேங்களா? முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பர்லிங் வந்து கிட்டே 4 பர்லிங் கிட்டே வரணும்னு நினைக்கிறோம். 3 பர்லிங் கிட்டே வரணும், ஓகேங்களா? அந்த 3 பர்லிங் வந்து பார்த்திங்கன்னா இது வரணும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா 4வது பர்லிங் தான் நம்ம வந்து பர்லிங்கே நம்ம ஃபஸ்ட்டு பர்லிங் நம்ம வைக்கிறோம். எதுக்காக ஃபஸ்ட்டு பர்லிங் நம்ம வைக்கிறோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு கட்டிங் பர்லிங் வரும். சரி, ஈவினிங் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது போடும்போதே நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மேபி ஒரு 5 மணி சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு 5 மணிக்கு அப்புறம் நம்ம இதை போடணும், கட்டிங்லாம் பண்ணி போட்டோம்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகிடும். இருக்கிற பர்லிங் வந்து முழுசாக இருக்க பர்லிங் வந்து வரிசையாக நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓட்டிகிட்டு போனோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா வேலை நடக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடுமே அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்க பர்லிங் நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சரி எல்லாம் பர்லிங்கும் போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோங்க, ஓகேங்களா? பாருங்கள் அப்படி அப்படியே பொழுது சாயுது, அப்படியே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சென்னை தான், ஓகேங்களா? சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம இது ஒர்க்கை செஞ்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் என்ன தென்னை மரம் இருக்குது, பண்ணை மரம் இருக்குது, என்னடா கிராமமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா சென்னையில் தான். சென்னையிலே பாருங்கள் பண்ணை மரம் இருக்குது. பண்ணை மரத்தை பார்க்குறது நமக்கு பார்த்திங்கன்னா அதிசயமாக இருக்குது, பார்த்திங்களா? அதேமாதிரி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்ணாடி போட்டுன்னு ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்ணாடி போட்டுன்னு ஒர்க் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபேப்ரிகேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பர்லிங் வந்து ஒரு பர்லிங்கோட இன்னர் சைஸ் எப்படி எந்த சைஸுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் வர ஓடு எல்லாமே பார்த்திங்கன்னா 11.5 இன்ச் வருது, ஓகேங்களா? ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா 11 இன்ச் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு நண்பர் கால் பண்ணுவோம், அவர் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் தான் எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னார். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் என்ன சைஸில் பர்லிங் இருக்கோ, உங்கள் ஏரியாவில் என்ன சைஸில் பார்த்திங்கன்னா ஓடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பர்லிங்கை நீங்கள் வந்து மேக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த மாதிரி மேக் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அவங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்துடும், மாற்றி கித்தி பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு பிகினர் ஃபேப்ரிகேட்டராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடு லே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? நம்ம நேற்று என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கனாக்கா எல்லா பர்லிங்கும் பார்த்திங்கன்னா செட்டிங் போட்டோம். செட்டிங் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது பார்த்திங்கனாக்கா எல்லா பர்லிங்கும் பார்த்திங்கன்னா வெல்டிங் அடிச்சிட்ருக்காரு, எல்லாம் வெல்டிங் அடித்து முடிச்சவனுக்கும் ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடை எப்படி லே பண்ணலாம், எப்படிலாம் லே பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே பாருங்கள் இந்த வியூ பாருங்கள். தென்னை மரம், பண்ணை மரம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாடல் ஒன்று பார்த்திங்கன்னா ஞாபகம் வருது, ஐயா சிவாஜி அவர்களுடைய பாடல் பாருங்கள். தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஓகே, தேங்க்யூ. இப்போ பாருங்கள் அதே மாதிரி லொக்கேஷன் இங்கேயும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தென்னை மரம், அந்த கீற்றுலாம் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா பிகினர் ஃபேப்ரிகேட்டருக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இதே போல் ஒர்க்கு உங்களுக்கு பண்ணணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். நன்றி, வணக்கம்.